கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன். இமயவரம் பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்ப நம்ம சேனலோட 100வது வீடியோ இது. இதை நான் இன்னைக்கு பதிவிடுறதுல ரொம்பவே பெருமை அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? 1956 அதாவது 1956 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் வந்து கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள் தனித்தனியாக வந்து மொழி வாரியாக வந்து பிரிக்கப்படுது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நாட்டுக்கான ஒரு பேரை வந்து தமிழ்நாடு வந்து வாங்குது. ஸோ மெட்ராஸ், அதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த மெட்ராஸ் அப்படின்ற பேர் மாறி தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த நாளை நவம்பர் 1 வருஷந்தோறும் நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் லீவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகாவில் லீவு. ஸோ ரெண்டு மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லீவ் விட்டு இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்குது, நம்மளால் சில பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த உலகத்துடைய ஒரே அதிசயம் தமிழ். இந்த தமிழ்நாடு அப்படின்ற பேர் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முக்கியமாக வந்து காங்கிரஸ் அந்த காலத்தில் வந்து ஆட்சியில் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடுன்னு தனியாக பேர் வச்சா இது ஒரு நாடாக வந்து அழைக்கப்படும், வெளி உலகத்தில் இருக்கவங்க வந்து இது எப்படி வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், இந்தியாவுக்கு கீழே தான் இது இருக்க போகுது. ஸோ இந்தியா தான் வந்து இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டு தான் வந்து தமிழ்நாடு. ஸோ இதுக்கான பிரச்சனைலாம் வராது, ஆனால் அதுக்கு தமிழ்நாடு தான் பேர் வைக்கணும்னு சொல்லி பல தலைவர்கள், முக்கியமாக வந்து நம்மளோட அண்ணாத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக பயங்கரமாக வந்து போராடி இந்த பேரை வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. 1969 வந்து அஃபிஷியலாக வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து ஒரு பேரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வழங்குறாங்க. இந்த நாளை வந்து நம்ம நவம்பர் 1 வந்து வருஷந்தோறும் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இதுக்காக வந்து லீவ் விட்டதுலாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து இயங்குது. ஸோ இப்போ தான் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நவம்பர் 1 அப்படின்றது வந்து தமிழர்களோட நாள், மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கும் இன்னும் இருக்கும் தெரியாது. பாட்டில் எம்ஜிஆர் ஒரு விஷயம் வந்து சொல்லுவார், இமய வரம்பில் மீன் கொடி ஏற்றி புகழ்பட வாழ்ந்தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போடுவார். ஸோ இமயமலையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வந்து தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு காலத்தில் இந்தியான்னு பேர் வரதுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மொத்த இந்தியாவும் தமிழ்நாடுன்னு அழைக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு பகுதியாக நம்ம தமிழ்நாடுன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளை யாரும் மறந்துடாதீங்க. நவம்பர் 1 அப்படின்றது தமிழர்களோட நாள். இதுக்காக பல தலைவர்கள் போராடி இந்த பேரை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரியான வீடியோக்களை நிறைய ஷேர் பண்ணுங்க. நன்றி. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை.